நமக்கான உரிமை அப்படின்றத பேச்சில் தான் வெளிப்படுத்த முடியும். அந்த பேச்சுலையும் ஒவ்வொருத்தவங்க கிட்டையா போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு மெயினான ஒரு விஷயம் தான் சமூக வலைத்தளம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இப்படி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் சரி, ட்ரெண்ட்ல, அப்டேட்ல அப்பப்போ நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் தான் நடிகர் நடிகைகள் ஃபேக் இல்லாம அதிக அளவுல உண்மையான ப்ரொஃபைலா வச்சிருப்பாங்க. சோ அவங்கள ஃபாலோ பண்ணனா அவங்களோட அப்டேட்ஸ் அன்னன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ரசிகர்களோட எண்ணம். ஆனா இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல இருந்து அப்பப்ப நடிகர் நடிகைகள் வெளியேறுவது, திருப்பி வருவது அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இப்ப நடிகை குஷ்பு ட்விட்டர்ல இருந்து விலகி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுக்கா ஏன் அப்படின்ற விளக்கத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. பிடிச்சவங்க கிட்ட பேச முடியாதப்ப எதுக்குங்க அந்த விஷயத்துல நான் இருக்கணும், அதான் குட் பை சொல்லிட்டேன் அப்படின்னு நடிகை குஷ்பு தெரிவிச்சிருக்காங்க. சமூக வலைத்தளங்களை கருத்து சொல்வதில் ரொம்பவே முதன்மையானவர் நடிகை குஷ்புன்னு சொல்லலாம். காங்கிரஸ் தொடர்பான கேள்விகளா இருந்தாலும் சரி, நடிகர் சங்கம் தொடர்பான விவாதமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயும் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் விட்டு கொடுத்ததே இல்ல. ட்விட்டர்ல அவரை பின்தொடர்பவர்கள் அதாவது ஃபாலோ செய்யறவங்களோட எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா 985,000 தாண்டி இருக்கு. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு ட்விட்டர்ல இருந்து வெளியேறியிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய செய்தி தொடர்பாளர் குஷ்பு கிட்ட பேசினப்ப காலையில எழுந்தோடனே ட்விட்டர்ல என்ன வந்திருக்கு, என்ன கருத்து பதிவு செய்யலாம், உலகத்துல என்ன நடக்குது என்பதை பார்க்க செல்போன்ல ட்விட்டர்ல தான் பார்ப்பேன். இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பழக்கம். அது வந்து நடிகை குஷ்புக்கு அதிக அளவுலயே இருக்கு. தூங்கி எழுந்திருக்கும் போதே செல்போனை தான் கை தேடுது. இதனாலேயே ட்விட்டர்ல இருந்து வெளியேறலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன். கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் வருவேன். ட்விட்டர் என்னை ரொம்பவே அடிமையாக்கி இருக்கு. நேரமும் வேஸ்டா போகுது. பிடிச்சவங்க கிட்ட பேச முடியல. தொடக்க காலங்களில் புத்தகம் படிப்பதுதான் என்னோட பொழுதுபோக்கு. திரும்பவும் நிறைய புத்தகங்கள் படிக்க திட்டமிட்டிருக்கேன். தவிர சமூக வலைத்தளங்களில் மட்டும்தான் நமது கருத்தை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எங்கிருந்து வேணாலும் நம்முடைய கருத்தை சொல்லலாம். என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை எங்கிருந்து வேணாலும் நீங்களும் சொல்லலாம். ட்விட்டருக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. உண்மையான ஒரு விஷயங்க, குஷ்பு போல ஒவ்வொருத்தங்களும் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களை மட்டும் பேசாம நம்ம பக்கத்துல இருக்கவங்ககிட்டயும் மனசு விட்டு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.